வணக்கம் நண்பர்களை நான் உங்க கிச்சா பேசுறேன் நிறுத்தி வச்சுட்டேடா சங்கரா பாட்டி இதோ உன் சங்கரன் வந்துட்டேன் பாரு நீ வந்திருக்கேன்னு தெரியாமல் உள்ள காரியமாக இருந்துட்டேன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கேன் அப்படின்றார் பெரியவா ஒரு நிகழ்ச்சியே இறுகி உருவான ஒரு நிகழ்ச்சி அதை பற்றினது தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீமட முகாமுக்குள்ள ஏதோ முக்கியமான ஆலோசனை நடந்ததை முன்னிட்டு வெளியே தரிசன கியூ சிறிது நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கியூவில் ஒரு பாட்டி அம்மை பாட்டி 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 என்றே சொல்லலாம் நூற்றுக்கு மேல் வயதிருக்கும் கூனிக் குறுகியவள் ஒரு கழியை பிடிக்க மாட்டாமல் பிடித்து நின்றாள் சங்கரா என் சங்கரா உன்னையும் பார்ப்பேனா இல்ல பார்க்காமலேயே பண்ண வந்தேன் நிறுத்தி வச்சுட்டு சங்கரா என்று ஆவிசோர கொண்டிருந்தாள் வெளியிலிருந்து முகாம் ஜாகைக்குள் போய் கொண்டிருந்த ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அவ அவர் மகா பிரிவாளின் பூர்வாசிரம தம்பி அந்த இரத்த பந்தத்திற்கு ஏற்ப நல்ல இதய கனிவு பெற்றவர் பாட்டியின் தாப குரல் கேட்டதும் நடையை விரைவு படுத்தி உள்ளே சென்றார் முக்கியமான ஆலோசனையில் இருந்த ஸ்ரீசரணரிடம் வெளியில் ஒரு பாட்டி நூறோ நூத்தி இருபதோ என்று இருக்கும் பெரியவா தரிசனத்துக்காக தவிச்சென்று நிற்கிறாய் என்றார் அவர் சொல்லி முடிப்பதற்குள் பெரியவால் புறப்பட்டு விட்டார் புயலாக நிறுத்தி ஏடா சங்கரா நிறுத்தாமல் சொல்லி கொண்டிருந்த பாட்டியிடம் சென்று அணுக்கத்திலும் அணுக்கமாக நின்று பாட்டி இதோ உன் சங்கரன் வந்துட்டேன் பாரு நீ வந்திருக்கேன்னு தெரியாம உள்ள காரியமா இருந்துட்டேன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கேன் என அன்பின் சாரசாரமாக அமுத மொழி கூறினார் அருளாளர் மகாபிரியவா வந்துட்டியா சங்கரா என்று அவர் கைகளை பாட்டு இருக பிடித்து கொண்டு விட்டாள் அவரது பதிமூன்றாம் பிராயத்திற்கு முன் தாய் மகாலட்சுமி அம்மாள் பிடித்த கைகளை சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இன்னொருவர் பிடித்தது முகத்தையே தூக்கி ஸ்ரீ சரணரின் திருமுகம் கண்ட விருதாம்பிகை எனக்கோசரம் நீ ஓடோடி வந்து எதிர்க்கேன் நின்னு இந்த கண்ணு மங்களா தெளிவா தெரியலையே என்னப்பா நீதான் நல்ல கண்ணை கொடுத்து காட்சி தரணும் என்றால் அது நல்ல வெயில் அடித்த சமயம் ஆனாலும் கியூ வரிசைக்காரர்களுக்கு மேலே கூரை அமைக்கப்பட்டிருந்தது நம் மகா பெரியவாள் சட்டென்று அந்த கூரைக்கு வெளியே தள்ளி சுடும் வெயிலில் நின்றார் பாதுகை அணியாத பாதத்துடன் இப்ப பாட்டி என்றார் நன்னா என்னப்பா நன்னா தெரியறது என்ற பாட்டி கன்னத்தில் படபடவென்று போட்டுக்கொண்டாள் பெரியவாள் தன் முகத்தை வெயில் படுமாறு பல கோணங்களில் தூக்கி தழைத்து திருப்பி எல்லாம் காட்டி முழு உடலையும் திருப்பி முதுகுப்புறத்தையும் தரிசனம் தந்தார் என்ன சொல்கிறோம் என்றே தெரியாமல் உணர்ச்சி பெருக்கில் குழறி குழறி ஏதோ சொல்லி அழுது ஆனந்தித்தாள் ஸ்ரீசரணர் மீண்டும் அவளை நெருங்கி வந்து பார்த்துட்டியா பாட்டி நான் போகலாமா என்றார் பார்த்துட்டேன் பா பார்த்துட்டேன் இந்த அனாமதேயத்துக்கு கருணாமூர்த்தி காட்சி கொடுத்துட்டேன் பார்க்கணும்னு தான் உசிர வச்சிருந்தேன் பார்த்துட்டேன் என்னை எடுத்துக்கோப்பா என்னை எடுத்துக்கோ என வேண்டினால் அந்த பரம பக்தை பாட்டி அதுக்கான சமயம் வரைச்ச எடுத்துக்கலாம் இப்போ உன்னை நீ இருக்கிற இடத்துக்கு கொண்டு விட சொல்றேன் மறுபடி என்னை பார்க்கணும்னு ஓடி வராதே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகாம எப்பயும் ஓன் தான் தான் இருப்பேன் என்று வாக்கு தத்தம் தந்தார் நம் மகா பிரியவால் தமது அடக்க குணத்தால் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும் போது அடக்கமாகவே வார்த்தைகளை உபயோகிக்கும் ஸ்ரீ சரணரிடம் இப்படிப்பட்ட வாக்கு பெற்ற பாட்டியம்மையின் பாக்கியத்திற்கு ஏதாவது ஈடு உண்டா ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர ஷங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே